ஸோ வெயிட் வந்து நமக்கு அதை கிலோகிராம்ல அப்படியே எடுத்துக்க போறோம் நம்பர் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கோ நம்ம எஃப் ஓகேவா இந்த மாதிரி வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ்ல வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து டிரா பண்ண போறோம் என்ன எழுதுறோம் வெயிட் வந்து எழுதுறோம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இப்போ மிடில் வேல்யூ எக்ஸ் நம்ம எடுக்கிறோம் இந்த நம்ம வந்து கரெக்டாக மிடில் வேல்யூ எடுத்தா என்ன வரும் நமக்கு டுவெண்ட்டி இஸ் த மிடில் வேல்யூ கரெக்டாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இதை டூ ரெண்டையுமே ஆட் பண்ணி டூவரில் டிவைட் பண்ணி கூட எடுக்கலாம் ஆரல்ஸ் என்ன பண்ணலாம் எக்ஸாக்ட் மிடில்னா இப்போ இதில் ஃபைவ் ஃபைவாக ஸ்கிப் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டின் அடுத்து மிடில் என்ன வரும் நமக்கு டுவெண்ட்டி ஸோ அதனால் அந்த மிடில் வேல்யூ வந்து டுவெண்ட்டி எழுதுகிறோம் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் இதுக்கு வந்து

And the next one, 55 to 65. இதில் frequency பார்த்திருக்கினா, 0. Middle value என்ன வரு நமக்கு 60. So, last என்ன கொடுத்திருக்காங்க, 65 to 75. What is the frequency? 2. What is the middle value? 70. So, next column பார்த்திருக்கினா, this one is very important. F of X. Okay, வா, F X. இது Fு நடுக்கிறோம். So, next 20. F X வந்திப்படும் calculate பண்ணப் போரோம். So, 4 into 20. How much? 80. So, next 15. So, 11 into 30. இந்த X நம்ம மல்டிபிளை பண்றோம் அண்ட் தேர்ட்டி Next, நைன்டீன் இன்ட்டு 40. இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் நமக்கு 760. Next, 14 சிக்ஸ்டி 50. ஃபோர்டீன் ஆன்சர் என்ன வரும் நமக்கு செவன் ஹண்ட்ரட் ஜீரோ இன்டூ எனிங் பிகர் வேல்யூ அப்படின்னா கூட கெட் 0.

Which means 2010 which is divided by 50. டிவைடட் பை ஃபிஃப்டி பண்ணலாமா இப்போ சிம்பிளாக ஒரு லாஜிக்கு இப்போ 200 ஹண்ட்ரட் இருக்கு. இருக்குது பேர் பங்கு வைக்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும் 40 ருபீஸ் வருமா இதில் 201 நாட் ஒன் இருக்குது இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம் என்ன வரும் நமக்கு இங்கே டூ விச் மீன்ஸ் இது வந்து டென்னாக மாறும் இல்லையா டென் டிவைடட் பை ஃபைனு காமிக்கும் டூ வரும் இல்லையா அண்ட் மீன் வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் பார் இஸ் பாயிண்ட் டூ